Hello friends, welcome back to my channel. In this video, we will talk about the topic VLOOKUP function in Excel. In this topic, we will subscribe to our channel. Subscribe to our channel. Click the bell button and click the notification all. Then we will get all videos on the notification. If you share it with your friends, so this video will be useful. Let's go to the topic. இந்த ஷீட் கவனிங்க நான் ஏற்கனவே ஒரு டம்ப் போட்டு வச்சிருக்கேன். இப்போ எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயி நேம். இந்த பக்கத்து ஷீட் பாத்தீங்கன்னா இதுலயும் சில டேட்டா இருக்கு. இந்த VLOOKUP ஷீட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா. சோ இதே மாதிரி எம்ப்ளாயி நேம்ஸ நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எம்ப்ளாயி நேம்ஸ் இங்க கொண்டு வர போறோம். இந்த டம்ப் டேட்டா வச்சுட்டு ஓகே, அது எப்படி பண்ணான்னு பாருங்க. ஈக்குவல் டு VLOOKUP ஓபன் பிராக்கெட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதனுடைய சின்டெக்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். நீங்கள் கரெக்டாக VLOOKUP ஓப்பன் பேக்கெட் கொடுத்தீங்கன்னா, இப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பேக்கெட் கொடுத்தோன்னே அதனுடைய சின்டெக்ஸ் என்னன்றது காமிச்சது. இப்போ ஓப்பன் பேக்கெட் கொடுத்தோன்னே பாருங்க, லுக்அப் அண்டர் ஸ்கோர் வேல்யூ அப்படின்னு காமிக்குது, அது ஹைலைட்டும் ஆயிருக்கு. இப்போ அந்த வேல்யூ நான் கொடுத்துட்டு கமா கொடுத்தேன்னா இந்த டேபிள் ஆரே அப்படின்றது ஹைலைட் ஆகிடும், இந்த லுக்அப் வேல்யூன்றது டீலைட் ஆகிடும். ஸோ அந்த டேபிள் ஆரேவும் கொடுத்துட்டு நான் கமா கொடுத்தேன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர்ன்றது ஹைலைட் ஆகிட்டு டேபிள் ஆரே டீலைட் ஆகிடும். ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லுக்அப் அண்டர் ஸ்கோர் வேல்யூ அப்படின்றது என்னன்னா பிரைமரி கீ தான். நீங்க எந்த வேல்யூவை நீங்க லுக்அப் பண்ண போறீங்க அப்படின்றது தான் லுக்அப் அண்டர் ஸ்கோர் வேல்யூ. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம E001 அப்படின்றது தான் இங்க லுக்அப் வேல்யூ. ஸோ கொடுத்துட்டு நான் கம்மா கொடுக்குறேன். கம்மா கொடுத்துட்டு பாருங்க, இது டீலைட் ஆயிடுச்சு. இங்க டேபிள் அண்டர் ஸ்கோர் ஆரே அப்படின்றது ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த டேபிள் அண்டர் ஸ்கோர் ஆரே அப்படின்றது என்னன்னா உங்களுடைய ரா டேட்டா, அதுதான் உங்களுடைய டேபிள் ஆரே. ஸோ அதனால நான் முன்னாடி ஷீட் போய்க்கிறேன். டம்பை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த டேபிள் ஆரே அப்படின்றத இதுதான் டேபிள் ஆரே சரிங்களா. இந்த கம்ப்ளீட்டா இந்த ஷீட்டை ஃபுல்லாவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஏன் நான் ஃபுல்லா செலக்ட் பண்றேன்னா, நீங்க பாதி வரைக்கும் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில நேம்ஸ் எல்லாம் வராம போக சான்ஸ் இருக்கு. அதனால எப்பயுமே கம்ப்ளீட் ஷீட்டையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு கூடவே இங்க நோட் பண்ணீங்கன்னா 13RX2C இருக்கு பாத்தீங்களா, இது ஒண்ணும் கிடையாது. 13 rows 2 columns அப்படின்றது தான் 13R × 2C அப்படின்றது ஓகேங்களா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அங்க நம்ம கமா கொடுத்ததுக்கு அப்புறம் தேர்ட் வருது பாத்தீங்களா, அதுல இங்க எய்தர் ஆர் அப்படின்னா சி உடைய நம்பர் கேட்கும், அதுதான் நம்ம வந்து அது காலம் இண்டெக்ஸ் நம்பர் ரோ இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இங்க காலம் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த 2C. அது என்னன்னா இப்ப நம்ம சீரியல் நம்பர்ல இருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3C காமிக்கும். ஆனா நம்ம வந்து பிரைமரி கீயே எம்ப்ளாயி நம்பர் தான் நம்ம வச்சிருக்கோம், அதனால நான் எம்ப்ளாயி ஐடியில தான் செலக்ட் பண்றேன். ஸோ இது ஃபுல்லா செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1C எம்ப்ளாயி ஐடி, 2C அப்படின்றது எம்ப்ளாயி நேம் சரிங்களா. ஓகே கொடுத்துட்டு இப்ப டேபிள் அரே நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்ப நான் கமா கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்த உடனே டேபிள் அரே டீலைட் ஆயிட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் ஹைலைட் ஆயிருக்கு. காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்னது, இதுதான் 1, இதுதான் 2. ஐ மீன் எம்ப்ளாயி ஐடி 1, எம்ப்ளாயி நேம் வந்து 2. ஸோ இங்கே வந்து நான் கம்மா கொடுத்து 2 கொடுத்துக்கிறேன். 2 கொடுத்துட்டு அகெயின் கம்மா கொடுத்தனா காலம் இண்டெக்ஸ் நம்பர் டீலைட் ஆகிட்டு ரேஞ்ச் லுக்அப் ஹைலைட் ஆயிருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கு பாருங்க, ரேஞ்ச் லுக்அப்ன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா அப்ராக்சிமேட் மேட்ச், ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்ச். எப்பயுமே நம்ம வந்து எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துக்கலாம், ஏன்னா அப்ராக்சிமேட் மேட்ச்ன்றது நீங்கள் டெசிமலில் வந்தாலும் சம்டைம்ஸ் அந்த எரர் வர சான்ஸ் இருக்கு. அதனால எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அவுட்புட் வரணும் அப்படின்றது தான் இங்கே ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு டைப் பண்ணாலும் ஓகே, இல்லைனா 1 or 0 அப்படின்னு டைப் பண்ணாலும் ஓகே. இங்கே 1ன்றதுக்கு ட்ரூ மீனிங்கு, 0னா ஃபால்ஸ் மீனிங். ஸோ நம்ம வந்து நான் 0 கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க அதோட நேம் ரமேஷ்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபார்ம்ல அப்படியே காப்பி பண்ணி நான் பாட்டம் ஆஃப் த ரோ வரைக்கும் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டா இதில் நல்லா கவனிங்க, சில நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சு. சில இதெல்லாம் 0 காமிச்சிருக்கு, சில இதெல்லாம் #NBAR A அப்படின்னு காமிச்சிருக்கு. 0 அப்படின்றது என்னன்னா அந்த எம்ப்ளாயிடிக்கு நேராக அங்கே எம்ப்ளாயி நேம் எதுவுமே கிடையாது, பிளாங்காக இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ இந்த E002 நான் காப்பி பண்ணி அங்கே போட்டு நான் செக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா E002 நேராக எம்ப்ளாயி நேம் பிளாங்காக இருக்குது, அதனால தான் அங்கே 0 வந்துருக்கு. 003 and 004 பிளாங்காக இருக்குது, ஸோ அதனால் இங்கே 0 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சச்சின் ரமேஷ் அப்படின்றது தான் அவருடைய நேமு. அந்த E002 நேராக அந்த நேம் நான் காப்பி பண்ணி போட்டேன்னா இப்போ இதில் பாருங்கள்
சச்சின் ரமேஷ் அப்படின்றது வந்துச்சு. ஏன்னா அங்க டேட்டாக்கு நேரம் நம்ம சச்சின் ரமேஷ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. சோ இது மூணுத்தையுமே காப்பி பண்ணி நம்ம அங்க போட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க இந்த நேம்ஸ் எல்லாமே இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் அதனோட மீனிங். ஜீரோ இருந்தாலே பிளாங்கா இருக்கு, அங்க டேட்டா எதுவுமே இல்லை அப்படின்றது அதனோட மீனிங். இந்த ஹேஷ் என்ஏ அப்படின்றது டேட்டா நாட் அவைலபிள்னு அர்த்தம். சோ E011 அப்படின்ற எம்ப்ளாயி ஐடிய டம்ப்ல இல்லைன்னு அர்த்தம். நம்ம செக் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா E010 இருக்கு, 11 இல்ல, 12 இல்ல, 1314 இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 13 அண்ட் 14 இருக்கு, ஆனாலும் நாட் அவைலபிள்னு இருக்கு. இந்த எரர் ஏன் வருதுன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்ல வச்சு நம்ம வீலுக்கு போடும்போது இந்த எரர் வராது. ஆனா சேம் ஷீட்ல நம்ம ரெஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி எரர்ஸ் வரும். அந்த எரர்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க டாலர் சிம்பல் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த எரர்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். சோ அது எப்படின்னு பாருங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் போயிட்டு இந்த எரரை செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு நான் எல்லாத்துக்குமே டாலர் சிம்பிள் போட்டுக்கிறேன். B6க்கும் டாலர் சிம்பிள் போட்டுக்கிறேன், C18க்கும் நான் டாலர் சிம்பிள் போட்டுக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணி நான் எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E013க்கும் டேட்டா வந்துருச்சு, E014க்கும் டேட்டா வந்துருச்சு. இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.